கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. செப்பனியா மூன்றாவது அதிகாரம், செப்பனியா மூன்றாவது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். செப்பனியா 3:17, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனாகிய கர்த்தர் அவர் என் நடுவில் இருக்கிறார்னு சொல்றவங்க இருக்கிற இடத்துல கரத்தை உயர்த்தி விசுவாசத்தோட சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம் நடுவில் இருக்கிறவர், நம் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார், நம் சபையின் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நம் தேசத்தின் நடுவிலே அவர் இருக்கிறார் நம்பிக்கை உள்ளவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம் நடுவில் இருக்கிறவர். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் வல்லமை உள்ளவராய், அவர் நம்மை ரட்சிக்கிறவராய், நம்ம சந்தோஷமாயிருக்கிறவராய், அவர் நம் நடுவில் இருக்கிறார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, தம்முடைய அன்பு நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். அநேக சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராய், ரட்சிக்கிறவராய் எப்பொழுதும் இருக்கிறார். சில நேரத்தில் அவர் அமைதி அமர்ந்திருக்கிறார். எது நிமித்தம் தெரியுமா? அன்பு நிமித்தம். ஆமென். ஏன் அநேக காரியங்களுக்கு உடனே உடனே பதில் கிடைக்கலன்னா அந்த நேரத்தில் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அன்பு நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார். ஆமென். அவர் வல்லமை உள்ளவராய் தான் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாது என்று அல்ல, அவரால் செய்ய முடியாது என்று அல்ல, ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? நம்முடைய அநேக நேரத்தில் நம்முடைய பதில் லேட்டாக காரணம், அவர் சில நேரத்திலே அன்பு நிமித்தம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கடந்த நாளில் இந்த வார்த்தை கர்த்தர் நினைப்பூட்டினார், உள்ளத்திலே பேச தொடங்கினார். ஏன் கர்த்தர் சில நேரத்தில் அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார்? ஆமென். யோவான்ல 11வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாசருவை குறித்து இயேசுவுக்கு இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தினா, லாசரு வியாதியா இருக்கிறார், லாசரு வியாதியா இருக்கிறார் என்ற செய்தி ஆண்டவருடைய காதில கேட்ட உடனே, இயேசுவின் காதில கேட்ட உடனே 6வது வசனம் சொல்லப்படுகிறது, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர் போய் அற்புதத்தை செய்யல, உடனே போய் கிரியை நடப்பிக்கல. எத்தனையோ பேர் ஆமேன் வீட்டில் சுகத்திற்காய் தங்களிடம் அவரிடத்தில் வந்தபோது, எத்தனையோ பேர் அற்புதத்திற்காய் அவரிடத்தில் வந்தபோது உடனே உடனே அற்புதம் செய்த ஆண்டவர். ஆமேன். இங்கே உடனே போய் அற்புதத்தை செய்யவில்லை, உடனே போய் கிரியை நடப்பிக்கவில்லை, அவர் பின்னும் 2 நாள் அங்கே தங்கினார், போகல, அமர்ந்திருந்தார். ஏன் தங்கினார் தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்படுகிறது, அவர் மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாக இருந்தாராம். ஆமென். அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்தார், அன்பு நிமித்தம் தங்கி இருந்தார். என்ன ஆண்டவரே, வல்லமை உள்ளவராய், ரட்சிக்கிறவராய், என் நடுவில் இருக்கிற நீர் இந்த நேரத்தில் கிரியை செய்வீர்னு பார்த்தா அன்பு நிமித்தம் நீர் அமர்ந்திருக்கிற. ஏன் கர்த்தர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்தார்? 4வது வசனம் அதனுடைய ஆன்சர் இருக்கிறது. இயேசு அதை கேட்டபொழுது அவர் சொன்ன காரியம், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி நிறைவேற்றுவார். அதை செய்யும் பொழுது அவருடைய மகிமை உன் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகும். விசுவாசிக்கிறவங்க இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். என் வாழ்க்கையிலே கர்த்தர் அன்பு நிமித்தம் அமர்ந்து நன்றி சொல்றவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தங்கினார் தெரியுமா? ஏன் அமர்ந்திருக்கிறார் தெரியுமா? உனக்கு செய்யக்கூடாது என்று அல்ல, மற்றவங்களுக்கெல்லாம் கேட்டவன கொடுக்கிறீங்களே அப்பா, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இன்னும் நீர் அமர்ந்து கொண்டிருக்கிறே? நான் அமர்ந்திருப்பதும் உன்னை வெறுத்தல்ல, நான் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறேன். நான் உன் மேல வச்சு அன்பினால் அமர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் உனக்கு செய்தா மகிமை வெளிப்படுமா? நான் குறித்த நாளில் உனக்கு செய்தா மகிமை வெளிப்படுவான் உனக்கு தெரியாது. ஆனால் உன்னை நடத்துகிற எனக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது தெரியாது, உன்னை குறித்து பேசுகிறவர்களுக்கு அது தெரியாது. ஆசர் வியாதியா இருந்தது கேள்விப்பட்டு இரண்டு நாள் தங்கினது உண்மைதான். அவர் அன்பா இருந்தார், அன்பா இருந்தது நிமித்தம் ரெண்டு நாள் தங்கினார். அவர் உடனே போய் அற்புதத்தை செய்திருந்தால் ஆமீன், அந்த வீட்டில் ஒரு மகிமை வெளிப்பட்டு இருக்குமான்னு நிச்சயமா நமக்கு சொல்ல முடியாது. ஆமா, எல்லா இடத்துலயும் அற்புதத்தை நடந்தது போல லாசரும் வியாதியிலிருந்து ஆண்டவர் தூக்கினார், இவ்வளவுதான் பேசியிருப்பாங்க. ஆனா 12வது அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஆமீன், இயேசுவை பார்க்க மாத்திரமல்ல அவரால் உயிரோடு எழுப்பப்பட்ட லாசருவின் நிமித்தம் அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஏன் அமர்ந்திருக்கிறா? ஆமென். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் அதிகமாய் பலப்படுத்தினார். எல்லாருக்கும் அப்படி செய்ய மாட்டார். யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரோ, ஆமென், அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில சில காரியத்தில் அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார், ஆனால் அப்படியே இருக்க மாட்டார். ஒரு நாள் தம்முடைய மகிமை எனக்காய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது செப்பனியா 3:17, அவர் எதினால் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறா? உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. ஆமென். கர்த்தர் உனக்கு செய்ய போறதை நினைச்சு, நாளைக்கு நீ இருக்க போறதை நினைச்சு, கர்த்தர் உனக்காய் வாய்க்க பண்ண போகிறதை நினைத்து, அவர் உன்னை இந்த உலகத்தில் மகிமையாய் நிறுத்த போகிறதை நினைத்து, அவர் உன் வாழ்க்கையில மகிமைப்படப்போகிறதை நினைத்து அவர் சந்தோஷமா மகிழ்ந்து அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். எனவேதான் இந்த வார்த்தை எழுதப்படுவதற்கு முன்பாக முதலாவது சொல்லப்படுகிறது, அவர் உன் நடுவிலே வல்லமை உள்ளவராய் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கும் போதும் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? உன் நடுவிலே உனக்கு கிரியை செய்கிற வல்லமையுடையவராய் உன்னை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். அபிமெலேக்குக்காக ஜெபித்த உடனே அற்புதத்தை செய்தார், ஆனா ஆபிரகாமுக்கு உடனே செய்யல. அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்தார். அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்தவர் ஆபிரகாமை அப்படியே விடவில்லை. ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். யோபுவுக்கு ஆரம்பத்திலே சோதனை அதிகமாய் போகும் பொழுது 10 பிள்ளைகளை இழந்த உடனே அவன் கர்த்தர் வந்து கிரியையை நடப்பிக்கவில்லை. அவர் அன்பு நிமித்தம் 41 அதிகாரங்கள் அமர்ந்திருந்தார். ஆனால் அதோட முடிக்கல. 42வது அதிகாரத்திலே அவர் இருந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காய் ஒரு அதிகாரம் இருக்கிறது, எனக்காய் ஒரு நாள் இருக்கிறது, எனக்காய் கத்து செய்ய போகிற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே என் தேவன் வல்லமையை வெளிப்படுத்துவார், என்னை ரட்சிப்பார். அதற்காகவே இன்று அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். ஆமே, என் மேல வச்ச பாசம். ஆமே, எந்த பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு தேவையானதை சிலத்தை கேட்ட உடனே செய்வார்கள், ஆனால் சிலதை எவ்வளோ கேட்டாலும் உடனே செய்ய மாட்டார். உண்மையான பாசமுள்ள எந்த தகப்பு நம்ம அப்படி செய்ய மாட்டார். ஆமென். சில நேரம் சில பிள்ளைகள் கேட்கும் சில காரியங்கள், அந்த பிள்ளைக்கு அந்த காரியம் இப்போ தேவையா? ஆமீன். இப்போ வாங்கி கொடுத்தா அது அவனுக்கு பயன்படுமா? இதை பார்த்து பார்த்து தான் செய்வாங்கல்ல. ஆமாம், எனவே என்ன செய்வோம், வெயிட் பண்ணுவாங்க. பிள்ளைகிட்டே சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரம் போய் இரு, கொஞ்ச நாள் தாண்டட்டும், கொஞ்ச நாள் தாண்டட்டும், கொஞ்சம் கூட நீ வளரு. ஆமே, அது செய்யறது வரையிலும் அந்த தகப்பன் அந்த பிள்ளையை வெறுத்தல்ல இருப்பது அன்பு நிமித்தம். அன்பு நிமித்தம் சில நாட்கள் டிலே பண்றது அவர் அன்பு நிமித்தம். ஏன்னா அவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு நான் இன்னைக்கு செஞ்சா மகிமை வெளிப்படுமா, நாளைக்கு செஞ்சா மகிமை வெளிப்படுமா? ஆமா, இன்னைக்கு செஞ்சா மகிமை வெளிப்படும் என்பது உறுதியானால் கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்வார். நாளைக்கு செய்தா மகிமை வெளிப்படும் என்பது உறுதியானால் கர்த்தர் நாளை எனக்கு அற்புதத்தை செய்வார். அவர் செய்யாமல் விடமாட்டார். நம்புறவங்க இந்த காலை நேரத்தில் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். அவர் இப்படி இருப்பதும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் தான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையோட ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நின்று நம்மை மீட்டெடுத்தவர், அன்பை பாராட்டி மீட்டெடுத்தவர் அவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவரால் மீட்கப்பட்ட ஜனமே, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ கம்பீரித்து ஆர்ப்பரி.
ஆமென். மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் ஒரு நாள் விட்டு விட மாட்டாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. தம்முடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்தவர், தகப்பனாய் நமக்கு மாறினவர், பிள்ளைகளாய் நம்மை அங்கீகரித்தவர். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையான சுதந்திரம் இன்னும் கிடைச்சிருக்கான் கேட்டா இல்ல. காரணம், இன்னும் பாவ அடிமை கட்டுகள் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த கட்டிலிருந்து கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். ஆமென். எப்படி இந்த சுதந்திரம் கிடைத்தது? நான் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததுனா இல்ல. அவர் என் மேல் அன்பு பாராட்டி எனக்காய் சிந்தின ரத்தத்தினால் கிடைத்த சுதந்திரம் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி என் கூட சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆராதிக்கலாம். சொல்லுங்க, என் மீது அன்பு கூர்ந்து, என் மீது அன்பு கூர்ந்து, பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று. எத்தனை பேர் ஆராதிக்க விரும்புறீங்க? சேர்ந்து ஆராதனை, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும். சொல்லும், அப்பிதாவான பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே, என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. எல்லாரும் சொல்லுங்க, வல்லமையோ, வல்லமையோ, மகிமையோ, மகிமையோ, தகப்பனே உமக்குத்தானே. ஒரு விஷயம் கூட, வல்லமையோ, வல்லமையோ, மகிமையோ, தகப்பனே உமக்குத்தானே. சொல்லும், உம் இரத்தத்தால், உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். உம் இரத்தத்தால் நாங்கள் பெற்றுக்கொண்ட சுதந்திரம் இதுதான் அப்பா. புறவசதரபல கதரா ஆமே. கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி எங்க தேசமும் அப்படியே மாறுவதாகப்பா. ஆமே. நிறுத்தி தினம் பார்க்கின்றி வல்லமையோ, மகிமையோ, தகப்பனே உமக்குத்தானே. சொல்லுங்க, வல்லமையோ, வல்லமையோ, லோரா பாஷந்தரலரதரா ஹோரி கதரியாந்தரே, தகப்பனே உமக்கே, உமக்கே. சொல்லுங்க, மாம்சமான திரையை அன்று, மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தவும் திருச்சமுகம் நுழைய செய்தி. ஆமே. மகா மகா பரிசுத்தவும் திருச்சமுகம்
நுழைய செய்தி வல்லமையூர் பலசதரா கதரா தேவ பிரசன ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டப்பா. நம்முடைய கிருபாசனத்தை நிலை ஓடி வந்திருக்கிறோம். என் தேவன் கிருபையாய் ஆளுகை செய்வீராக. வல்லமையோ வல்லமையோ ஆவே மகிமையே தாகப்பனே உமக்கு தானே. சொல்லுங்க, என் மீது அன்பு கூர்ந்து, என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவிரி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்குமுன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்குமுன்னா எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைத்து ஆராதனை ஆராதனை. ஓ ரிவசதுரபல கரபல பௌதரா ரிவன சந்தரா அன்பினால் என்னை கட்டி இழுத்தவரே, உம்முடைய அன்பினால் எனக்கு யாவும் செய்வீரப்பா. அனுதினமும் உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமே, நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அன்பு நிமித்தம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் மேல் வைத்த அன்பு, என் மேல் பாராட்டின் அன்பு எனக்காய் செய்து முடிக்கோ. என் மேல் அவர் வைத்த அன்பு என்னை வெறுமையாய் விட்டு விடாது. அன்பினால் என்னை மீட்டெடுத்தவர், அன்பினால் என்னை அவர் சமூகத்தில் கொண்டு வந்தவர், அவர் அன்பினால் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நல்ல கரங்களை தட்டி தேவ அன்பு என்னை வெறுமையாய் விடாதுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல விடுதலையோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 உரா வஷதர பல கரபல பௌதரியாந்தரா. ஆமே, என் பேர் சந்தோஷமாக இருந்து அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். என் நிலைமை அறிந்தவர் அவர், என்னை குறித்து அறிந்திருக்கிறவர் அவர். அவர் என்னை ஒருபோது வெறுமையாய் விட மாட்டார். எனக்காய் ஒரு நாள் உண்டு, எனக்காய் ஒரு நாள் உண்டு, எனக்காய் ஒரு நாயரத்தை கத்தர் குறித்து வைத்திருக்கிறார். அன்று தம்முடைய அன்பின் மகிமையை அவர் எனக்காய் வெளிப்படுத்துவார், என் குடும்பத்துக்காய் வெளிப்படுத்துவார். இன்று அவர் அமர்ந்திருக்க காரணம் எனக்காய் தம்முடைய அன்பை மகிமையாய் வெளிப்படுத்துவார்.